95,000 தான் கேட்குறது. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க, கம்பல்சரி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 70,000-80,000 வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். ஒரு 10,000-20,000 முன் பண்ண கொண்டு வந்தாலும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஈகோ எப்பவுமே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஓம்னி ஈகோ. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஓம்னி ஒரு 3 வண்டி இருக்குது, ஈகோ ஒரு 3 வண்டி இருக்குது. ஹைலைன் பெட்ரோல் வண்டி 2019 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது, லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன். நிறைய பேர் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருப்பீங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேன்சி நம்பர், சிங்கிள் டிஜிட் நம்பர், வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 9. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடல், சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 67,000 ஓடி இருக்கு. வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சஷ்டி யூசர் கார்ஸில் இருக்கோம். நம்ம லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மங்களம் போகிற ரோட்டில் பலகுடன் பஸ் ஸ்டாப்லேயே சஷ்டி கார்ஸ்ன்னு கேட்டால் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்லேருந்து எல்லா வண்டியுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு வண்டிங்க பார்க் அண்ட் செல் எடுத்து நம்ம கஸ்டமருக்கு விற்று கொடுத்துட்டு இருக்கோம், சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். யாருக்கு வண்டி நீங்கள் பார்க் அண்ட் செல் கொடுக்குறனால நம்ம கூப்பிடலாம், உங்கள் ஊருக்கே வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கே சேல் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் கேட்குற பெஸ்ட் ப்ரைஸும் சேல் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே கஸ்டமர்ஸ் வண்டி தான். நீங்கள் வண்டி வாங்க வந்தாலும் டேரெக்டாக நீங்கள் ஆர்சி ஓனர்ட்டே பேசிக்கலாம், உங்களோட ரேட் எவ்வளோ பெஸ்ட்டாக நீங்கள் பேசி கம்மி பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம். வாங்க வண்டி நம்ம வீடியோக்கு போகலாம். இன்னும் மாருதி வேகனர் 2016 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது, வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தண்ணி, பட் ஓடினது எல்லாமே திருப்பூரில் தான் ஓடி இருக்கு. செகண்ட் ஓனர் ஆடியோ பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் வண்டி வந்து ஓவரால் நீங்கள் ப்ராப்பராக சுற்றி பார்க்கலாம். டயர் பாருங்கள், டயர் ஒரு 40% இருக்கும். இன்டீரியர்லாம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க. 4 பவர் விண்டோ வந்துடும். மாருதி வேகனார் பெட்ரோல் வண்டி, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 63,000 தான் ஓடி இருக்கு. நல்ல லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். வண்டியும் பார்த்தீங்கன்னா டென்டோ ஸ்க்ராச் எதுவுமே இல்லை, கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது, தட்டல் மட்டும் எதுவுமே இல்லை. நேரில் வாங்க, கஸ்டமர் வண்டி தான். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,20,000 கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க, கம்பல்சரி எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பண்ணுவோம் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம். நீங்கள் பேசுகிறது 30,000-40,000 இன்ஸ்டால் மார்க்கெட் இந்த வண்டி நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி எம்பிஎஃப்ஐ 2017 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஓவரால் பாருங்கள், டென்டோ ஸ்க்ராச்சாக எதுவுமே இருக்காது, நல்லா நீட்டாக தான் வச்சிருக்காங்க. 4 டயர் பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க, புதுசு போட்டு ஓட்டக்கூட இல்லை. இன்டீரியர் நல்லா நீட்டாக தான் இருக்குது, ஒரு ஃபேமிலி யூஸ் போட்டிகிட்டு இருந்தா ஆம்னி. இது வண்டி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க கஸ்டமர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடல், சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 67,000 ஓடி இருக்கு. கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,10,000 கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க, கம்பல்சரி கம்மி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ என்ஆர்ஜி 2020 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது, லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மகிட்ட இன்றைக்கி ஒரு வண்டி வந்திருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த வண்டி டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 80% இருக்குது. வண்டியில் டென்டோ ஸ்க்ராச்சு எதுவுமே இல்லை, நல்லா தெரிய வச்சுருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்டு இன்டீரியர் பாருங்கள். ஆக்சுவலாக கஸ்டமர் வண்டி, கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணும்போது கம்பல்சரி இன்டீரியர் கிளீனிங் பண்ணி கொடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2020 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,10,000 கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க, கம்பல்சரி கம்மி பண்ணி வாங்கித்தரேன். டேரெக்ட் ஆர்சி ஓனர் வண்டி தான், நீ ஆர்சி ஓனர்ட்டே பேசி நீ கம்மி கம்மின்னு வாங்கிக்கலாம். நீங்கள் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ 2010 மாடல், 11 ரிஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேன்சி நம்பர், சிங்கிள் டிஜிட் நம்பர், வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 9. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது, நல்லா பக்காத்துலேயே வச்சுருக்காங்க கஸ்டமர். வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள், ஹேண்ட்ரைட் சிஸ்டம்லாம் போட்டிருக்கு, பேக்கில் பேபி சீட் போட்டிருக்காங்க, ரியர் ஏசி எல்லாமே வந்துடும். இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,90,000 கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க, கம்பல்சரி எவ்வளோ தூரம் நெகோஷியபிள் பண்ணி தர முடியுமோ இந்த வண்டி நான் உங்களுக்கு பை பண்ணி வாங்கி கொடுத்துறேன்.
பார்த்தீங்கன்னா வெல்ஸ்வேகன் போலோ ஹைலைன் பெட்ரோல் வண்டி 2019 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், நிறைய பேர் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக ஒரு லேட்டஸ்ட் போலோ ஒன்று வந்திருக்கு. வாங்க வண்டியோட இன்டீரியர்லாம் பார்க்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா நாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 90% டயர் வந்துடும். இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருப்பாங்க. ஹேண்ட்ரைட் சிஸ்டம் வந்துடும். ஏசி நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் கூலிங்காக இருக்குது. சீட்டெல்லாம் பாருங்கள், நல்லா ஆல்டர் பண்ணி போட்டிருக்காங்க. சீட்டு நல்லா நீட்டாக இருக்குது. ஃபுல் டாப் மாடல், உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 51,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்காது. இந்த வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 630,000 கேட்குறாங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க, கம்பல்சரி நெக்ஸ்ட் பண்ணி கொடுத்துலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா லாரா 2010 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பாருங்க, அவரால் வண்டி சுற்றி பாருங்க, நல்லா தெளிவாக 2010 மாதிரியே இருக்காது. நல்லா தெளிவாக தான் வச்சிருக்காங்க கஸ்டமர். 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குது. டாப் மாடல் அலைவீல் எல்லாமே வந்துடும். லோக்கல் நம்பர் திருச்சி நம்பர் தான். இந்த வண்டி இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு அவரேஜாக வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும். ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஸ்கோடா லாரா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2010 செகண்ட் ஓனரில் இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 440,000 கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க, கம்பல்சரி பேசி கம்மி பண்ணி வாங்கித்தரேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈகோ எப்போவுமே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஓம்னி ஈகோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஓம்னி ஒரு 3 வண்டி இருக்குது, ஈகோ ஒரு 3 வண்டி இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2018 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. செகண்ட் ஆடியோ பார்த்தீங்கன்னா சிவகங்கை. வண்டி பாருங்க, நல்லா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. புது வண்டி மாதிரி தான் இருக்குது வண்டி. டென்டோ ஸ்க்ராச்சாக எதுவுமே இல்லை. நல்லா ஓவரால் சுற்றி பாருங்கள் வண்டியை. ஆக்சுவலாக கஸ்டமர்கிட்ட வந்து டேரெக்டாக சிவகங்கையிலேருந்து நமக்கு பார்க்கிங் செல் கொடுத்துருக்காங்க. நான் வண்டி உள்ளே வந்து உள்ளே கூட வரல, வாட்டர் வாஷ் கூட பண்ணல. ஆனால் வண்டி இன்ஜின்லாம் பார்த்தா நல்லா அவ்வளோ தெளிவாக வச்சுருக்கேன். இன்டீரியரில் பாருங்கள், நல்லா நீட்டாக புது வண்டி மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2018 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 410,000 கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க, கம்பல்சரி கஸ்டமர்கிட்ட பேசி எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கிடுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3,00,000 வரைக்கும் பேங்க் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். வாங்க நேரில் வாங்க, பேசி கம்மி பண்ணி வாங்கிடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800. வண்டி பார்த்தீங்கன்னா 2000 மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. கஸ்டமருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துலாம். வண்டி எல்பிஜி பெட்ரோல் ரெண்டுலேயுமே பக்காவாக வண்டி ஓடுது. வண்டி பாருங்க, ஒயிட் கலரில் இருக்குது. 4 டயரும் பார்த்தீங்கன்னா அவரேஜ் ஒரு 40% இருக்குது. வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையிலையும் வெயிலையும் போகிறக்கு நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கார் வாங்கிக்கலாம். எல்பிஜி இருக்குது. இன்டீரியரில் சீட் கவரெலாம் பூஸ் போட்டிருக்காங்க. 2000 மாடல் கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 49,000 கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு தரங்கிறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க, கம்பல்சரி கம்மி பண்ணி வாங்கித்தரேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க்கு 2006 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, கஸ்டமருக்கு கம்பல்சரி எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு தான் நம்ம கொடுப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓரளவு சுற்றி பாருங்கள், வண்டி நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க. எஃப்சிக்காக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல் பெயிண்ட் வண்டி ஆயிருக்கு. ஓவரால் வண்டி பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இதில் ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் 4 பவர் விண்டோ ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். நல்லா ஓட்டுறக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, அது கஸ்டமர் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த வண்டிக்கு ஃபஸ்ட்டு கேர்ஸ்லேருந்து கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 95,000 தான் கேட்குறாரு. இவ்வளோ பெரிய ஒரு 95,000 தான் கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க, கம்பல்சரி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 70,000-80,000 வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். ஒரு 10,000 ரூபா முன்பணம் கொண்டு வந்தாலும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு, அலைவீல் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டி இன்டீரியல் பாருங்கள், எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ செட் பண்ணி வச்சுருக்காங்க. 4 பவர் விண்டோ வந்துடும். ஒரு ஃபுல் ஆப்ஷன்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க கஸ்டமர், எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. நல்லா வண்டி மேனிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா வெளியே நிற்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2009 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது. பியூர் பெட்ரோலில் ஓடுது. இது கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 160,000 கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க, கம்பல்சரி நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம்.